ரஷ்யாவுக்கு இப்போ ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்கிறதா இருக்கட்டும், ரஷ்யாவை பற்றி ஆதரித்து சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கட்டும், அது பெலரஸ் தான். அப்படின்னா அந்த பெலரஸுக்கு ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க? போலந்துக்கு வரக்கூடிய பைடன், போலந்துக்கு புட்டின் அவர்கள் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை திடீர்னு இப்போ எழும்புகிறது. அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை, அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய ஒரு சபதமும் எடுத்திருக்கிறார். இப்படி பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பெலரஸ் அப்படிங்கிற அந்த நாடு ரஷ்யாவுக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ரூபான கடன் கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஸோ அந்த கடன் கொடுப்பதற்கான அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரஷ்யா. இன்னும் ஒரு 5-6 வருடத்துக்குள் இந்த கடன்லாம் கொடுத்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்லி பெலரஸுக்கு ஒரு சின்னதாக ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெலரஸில் இப்போ ரஷ்யாவினுடைய படைகள் நேரடியாக களமிறங்கி அப்படியே அது வழியாகவும் எதை தாக்கலாம், உக்ரைனை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெலரஸினுடைய ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பயணிகளுடைய விமானம் இறங்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை ரஷ்யா ஒருவேளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லுகின்றன. அடுத்ததாக இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த உறவு அடிக்கடி ரொம்ப சிக்கலான ஒரு உறவு அப்படின்னு தெரியும். இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே தூதரக உறவும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போது ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியே அமெரிக்கா எங்களுக்கு எதிரான செயல்முறையில் ஈடுபட்டு வந்தார்கள் என்றால் அந்த தூதரக உறவையும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், முறித்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம்ப்பா, என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கோட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் முழுவதுமாக தடைப்படுத்தி விட்டார்கள். குறிப்பாக மெட்டா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நிறுவனம் அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். மெட்டா அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கினுடைய புதிய பெயர். ஸோ அந்த நிறுவனம் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை வரவேற்கிறது, ரஷ்யாவுக்கு ஆதரவான கருத்துக்களை முழுவதுமாக தடைப்படுத்துகிறது. இது எப்படி சரி வரும், இதெல்லாம் ஒரு சமூக நீதியா, சோஷியல் ஜஸ்டிஸா அப்படின்னு சொல்லி கிளிகளின் கிழிச்சிருக்காங்க. பட் அதே நேரத்தில் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களும் இதே ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுக்கு ஆதரவாகத்தான் சோஷியல் மீடியா முடிவுகள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய வாதமாக இருந்தது. அதனால் அந்த கோர்ட் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஓகே இனிமேல் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் எதுவுமே நம்ம நாட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அடுத்ததான் நேட்டோ ட்ரில், அதுவும் எங்கே, நார்வேல. ஒரு ஏர்கிராஃப்ட் கூட, அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் கூட விபத்துக்குள்ளானது, 4 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அது நார்வே நாட்டில் இந்த மாதிரி நேட்டோ ட்ரில் நடத்துவது அப்படிங்கிறது நாங்கள் இந்த இன்வேஷனுக்கு முன்னாடி, அதாவது ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரச்சனைக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம்ப்பா, இது புதுசாக பிளான் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது புதுசாக எதெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னா, நிறைய ட்ரூப்ஸை நார்வேக்குள்ள அனுப்புறது, இல்லை நிறைய விமானங்கள், பாம்பஸ் ரக விமானங்கள் எல்லாமே நார்வேக்குள்ள கொண்டு வந்தது எல்லாமே புது திட்டம் தான். அந்த திட்டம் எல்லாமே அமெரிக்கா வழியாக கொஞ்சம் நபர்களுக்கு கொஞ்சம் நாடுகளுக்கும் தெரிந்தது, பிறகு உலக நாடுகளுக்கே அது தெரிய வந்தது. இப்படி அந்த ட்ரில் அப்படிங்கிறது வருட கணக்குக்கு முன்பாக அவங்க யோசிச்சு வச்சிருந்தாலும், அதில் ட்ரூப்ஸ் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. விமானம் அப்படின்னு சொல்லும்போது தான் சீனாவினுடைய விமானத்தை நம்ம டெய்லி அப்டேட்டில் பார்த்தோம். சீனாவினுடைய அந்த விமான விபத்தில் 132 நபர்களும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. ஸோ போயிங் 737 அப்படிங்கிற அந்த விமானம் எல்லா நாடுகளாலும் பரிசோதிக்கப்படுகிறது. குறிப்பாக நம்ம நாட்டிலலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த விமானம் எந்தெந்த சர்வீஸில் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சோதனை நடத்தப்போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஆழ்ந்த இரங்கலை தமிழ் பக்ஷம் சார்பாகவும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்குலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நவீனப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலந்து, செக் குடியரசு, எஸ்தோனியா, அமெரிக்கா, நெதர்லாண்டு இப்படிங்கிற நாடுகள் எல்லாருமே சேர்ந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை. அது இன்னைக்கு ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. அந்த அப்டேட் கண்டிப்பாக அங்கே ஆயுதங்கள் புதிதாக வரப்போகிறது, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய விமானப்படைக்கு எதிராக அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக காண்பிக்குது. அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து இல்லாட்டி ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் கொஞ்சம் இடத்தில் அவங்களுடைய ட்ரூப்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சு உக்ரைனுடைய தாக்குதல் வந்த காரணமாக அந்தந்த வெப்பன்ஸ் எல்லாமே விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, ஸோ ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் எடுத்து ரஷ்ய ட்ரூப்ஸுக்கு எதிராக உக்ரைனுடைய இராணுவம் செயல்முறைப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே இது அங்கேயும் நடக்குது, உக்ரைனுடைய ஆயுதத்தை எடுத்து உக்ரைனுக்கு எதிராகவே ரஷ்ய வீரர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. அடுத்ததாக கீவ் அப்படிங்கிற அந்த தலைநகரத்தை சுற்றிலும் இப்போது மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்று வருவதாகவும், அங்கே மறுபடியும் ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் மேயர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மோடி மற்றும் மோரிசன், அதாவது நம்ம ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், இரண்டு பேருமே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து இந்தோ பசிபிக் ரீஜன் பிரச்சனையாக மாற்றப்படக்கூடாது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம், எங்களுடைய இரண்டு நாட்டு கொள்கைகளில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய செயல்பாடுகள் எடுக்கிறாங்க.
சீனாவுக்கு எதிராக நிறைய செயல்பாடுகள் எடுக்கிறாங்க, சீனாவுக்கு எதிராக எக்ஸ்போர்ட் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுக்கு எதிராக பல விதமான பொருளாதார தடை போட்டிருக்காங்க. பட் ஆஸ்திரேலியா இந்தியா கூட நட்புடன் இருக்கிறது, இதுவே இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாது, பல நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு அனைத்துமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலன் மஸ்க் அவர்கிட்ட இருந்து தான். எப்பா ஸ்டார்லிங்லாம் என்னாச்சுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட 5000 அதிகமான யூனிட் அப்படிங்கிறது உக்ரைனில் இப்போ ஆக்டிவாக இருக்கு என்கிற அறிவிப்பை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்த அப்டேட் மேரிபோலில் இருந்து தான். மேரிபோலில் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கும் ஒரு குண்டு அப்படிங்கிறது வெடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் போராட ரெடியாகிறாங்க அப்படிங்கிறதும், உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தில் சேருவதற்கான கடைசி வயது 55 இருக்கிறவங்க தான் இராணுவத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வயசை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 65 மதிப்பு உள்ளவர்களும் இப்போது இராணுவத்தில் வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸ்லோவாக்கியாவை பொறுத்த வரைக்கும் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம், அவங்க அங்கே அசம்பிள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்லோவாக்கியாவுக்கு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் இப்போது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே ஒர்க் ஆக போகுது. பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கொடுத்த அடியிலிருந்து இன்னும் கொஞ்சம் மீள முடியாமல் இருக்கும்போது சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹோத்தின போராளிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் காரணமாக மறுபடியும் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அது மட்டும் நடந்துச்சுன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை ரஷ்யாவுக்கு சாதகமாக தீர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உலக நாடுகள் தள்ளப்படும், கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவுக்கு மேக்சிமம் அவங்க உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததா ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் பொறுத்த வரைக்கும் டிவி அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை எல்லாத்தையுமே நேஷனலைஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகள் இது எல்லாத்தையுமே கலைத்து விட்டார். அதெல்லாம் புட்டின் அவர்கள் கூட இல்லாட்டி இந்த மாதிரி ரஷ்யா கூட லிங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எந்த ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரி எதிர்கட்சிகள் வரக்கூடாது, எதிர்கட்சியை தடைப்படுத்தணும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய டிவி அங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே நேஷனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் வந்து சர்வாதிகாரி நாட்டில் புட்டின் அவர்கள் சொல்லலாம், கிம் ஜாங் உன் அவர்கள் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஜி ஜிங்பிங் அவர்கள் சொல்லலாம், இவங்கெல்லாம் சர்வாதிகாரிகள், அவங்களுக்கு ஆதரவாகத்தான் அங்கெல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு என்று அறியப்படுகிறது. அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பலரையும் வியப்புக்குள் ஆழ்த்துகிறது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன நினைக்கிறார், நான் பேசுறது மட்டும்தான் இந்த ஊடகம் கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா, உண்மையிலே உக்ரைனுக்காகத்தான் ஜெலன்ஸ்கி வேலை செய்கிறாரா, இல்லை மேற்குலக நாடுகளுடைய கைபொம்மையாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை இந்த அறிவிப்பு வழியாக பல நபர்களும் கேள்விகளாக கேட்டு வருகிறார்கள். ஸோ ஓவராலாக இன்றைய அப்டேட்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இன்றைய அப்டேட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள், அதே மாதிரி டெய்லி அப்டேட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுத்துங்கள். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.